வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரபிக்கடலில் காணாமல் போன லொரன்சோ புத்தா நான்கு படகு மீட்பு. ஐவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு பெண்கள் கைது. 18% செலுத்தாததால் துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தால் சர்ச்சையாகும் விவகாரம். கோடபாயவின் இனவாதம் மன்னிப்பு கேட்காத மஹிந்த மற்றும் நாமல். சம்பந்தன் தலைவராக இருந்த போதும் கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டோம் சித்தார்த்தன் கருத்து. மன்னாரில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் கைது. அரிசி இறக்குமதி குறித்து வெளியான புதிய தகவல். இலங்கைக்கு சுதந்திர தினம், ஆனால் வடக்கு கிழக்கில் கருப்பு தினம். தொடர்வன விரிவான செய்திகள். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு 6 பணியாளர்களுடன் இலங்கை கடற்தொழில் இழுவை படகு மீட்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜீசல்ஸ் கடலோர காவல்படை மற்றும் இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது இலங்கை கப்பல் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் போது 3 சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட இலங்கை இழுவை படகு சீசல்ஸில் உள்ள விக்டோரியா துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அரேபிய கடலில் 6 பணியாளர்களுடன் இலங்கை மீன்பிடி இழுவை படகு சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடந்த சனிக்கிழமையன்று கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பல நாள் படகு சிலாபம் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2024 ஜனவரி மாதம் 12 திகதி புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 22 திகதி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து ஐவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றத்திற்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் இருவரும் நேற்று ரகம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் பூச பகுதியைச் சேர்ந்த 23 மற்றும் 33 வயதுடையவர்கள் எனவும் கைது செய்யப்பட்ட இருவரும் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின் போது குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 துப்பாக்கிகளும் சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளில் கராப்பட்டிய பிரதேசத்திலிருந்து பூச பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை இந்த குற்றத்தை இலங்கையிலிருந்து வழிநடத்திய நபரும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த குற்றத்திற்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் சமன்குமார் என்று 54 வயதுடைய நபரும் குற்றத்திற்காக வந்த 65-2615 இலக்கம் கொண்டு பஜிரோ ஜீப் வண்டியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் குற்றத்தை செய்ய வந்த வாகனத்தின் சாரதியாகவே திட்டமிட்டு இந்த குற்றத்தை செய்துள்ளதாகவும் மேலும் தெரிய வந்துள்ளது. மின்கட்டண பட்டியலில் நிலுவையிலிருந்து 18% செலுத்தாமையினால் மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று தெற்கில் இடம்பெற்றுள்ளது. காலி கல்வடு கொடவைச் சேர்ந்த விசும் மாபலகம் என்பவரின் வீட்டில் மின்னிணைப்பை இவ்வாறு துண்டிக்கப்பட்டுள்ளது. காலி நகருக்கும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்கும் லங்கா எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தினால் மாபலகமின் வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 6,650 ரூபாய் 18% இருந்த மின் கட்டணத்தை கட்ட லோகே அலுவலகத்திற்கு சென்றபோது 18% கட்ட வேண்டுமா என கேட்டபோது மின்சாரம் இருப்பதால் அதை செலுத்தாமல் இருப்பது பிரச்சனை இல்லை என்று காசாளர் கூறியதாக விசும் மாபலகம் கூறியுள்ளார். ₹6,650 செலுத்தப்பட்டு மீதமுள்ள 18% செலுத்தப்படவில்லை. இந்த கட்டணத்தை 19/12/2023 அன்று செலுத்தியுள்ளார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் கம்பெனி லிமிடெட் ஊழியர்கள் வீட்டுக்கு வந்து மின்சாரத்தை துண்டித்து விட்டதாக மாபலகம் கூறினார். சில மணி நேரம் கழித்து வீட்டுக்கு சென்றபோது வீட்டின் முன் மின்வெட்டு அறிவிப்பு வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூடுதல் கட்டணமாக 1,231 ரூபாயும் மற்றும் மின்வெட்டில் நிலுவையில் உள்ள 18% செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது பற்றி விசாரிப்பதற்காக அவர் மின் கட்டணம் செலுத்திய அனைத்து ஆவணங்களுடன் காலி ரிச்மன் ஹில்லில் உள்ள எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் கம்பெனி லிமிடெட் அலுவலகத்திற்கு சென்றபோது தெளிவான பதில் கிடைக்கவில்லை. அப்போது அங்கு வந்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது, அலுவலகத்தில் மின் பொறியியலாளர் உட்பட பொறுப்பான ஆள் இல்லை என்று கூறினார். அதன் காரணமாகவே அந்த இடத்தில் ஆவேசமாக பேச நேர்ந்ததாகவும் அதற்கு பொறுப்பானவரின் தொலைபேசி இலக்கம் கூட வழங்கப்படவில்லை என்றும் மாபலகம் கூறியுள்ளார். இது குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக கூறி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றதும் லாக்கொன்றுவன் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தானும் அதிகாரிகளும் சேர்ந்து கடும் தவறு செய்து விட்டதாக கூறியுள்ளார் என்றும் மாபலகம் கூறியுள்ளார்.
தற்போதைய கணனிமயமாக்கப்பட்ட முறைகளின்படி 1% அல்லது அதற்கும் குறைவான மின் கட்டணத்தை செலுத்தாவிடின் மின் இணைப்பை துண்டிக்கும் முறை உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட கட்டணங்கள் செலுத்தப்படாவிடின் மட்டுமே மின்சாரம் துண்டிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்த ஜனாசாக்களை கோட்டாவின் இனவாதம் காரணமாக எரித்தமைக்காக மஹிந்தமோ நாமல் ராஜபக்சவோ இன்று வரை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்காமையே கவலை அளிக்கின்றது என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அவைத்தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற கட்சிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2005 முதல் நாம் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்து வந்துள்ளோம். ஆனாலும் எமது கட்சிக்கு மஹிந்தவினால் எதுவும் கிடைக்கவில்லை. பின்னர் 2019 பசில் ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் இதே இடத்தில் பேச்சுவார்த்தை செய்து பொதுஜன பெரமுனவுடன் ஒப்பந்தம் செய்து ஆதரவளித்தோம். பெரமுனவுக்கு முதன் முதலில் ஆதரவு கொடுத்த முஸ்லீம் கட்சி எமது உலமா கட்சியாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் தலைவராக இருந்தபோதும் கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில், தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு கூட்டமைப்பாக பதிவு செய்யப்படுவதோடு அதற்கு ஒரு பொதுவான சின்னமும் பதிவு செய்யப்பட வேண்டும். நான் மட்டுமல்லாது ஜனநாயக தமிழ் கட்சிகள் அனைத்தும் இந்த நிலைப்பாட்டில்தான் உள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சவுத்பார் பகுதியில் கைவிடப்பட்டு அட்டை பண்ணை ஒன்றிலிருந்து 31,000 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை நேற்று மன்னார் போலீஸ் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் போலீஸ் குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் பிரகாரம் மன்னார் போலீஸ் சத்தியர்ச்சகர் சந்திரபால் அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் சத்தியர்ச்சகர் ஹாரத்தின் ஆலோசனையின் பேரில் மன்னார் போலீஸ் குற்றத்தடுப்பு புலனாய்வுப் பிரிவின் பொறுப்பதிகாரி சில்வா தலைமையிலான குழுவினர் சவுத்பார் பகுதியில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 31,000 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளனர். போதை மாத்திரைகளுடன் ஏற்கனவே 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சவுத்பார் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்க முற்பட்ட இளைஞர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரிசி தேவையில் தன்னிறைவு பெற்றுள்ளதால் 2024 அரிசி இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கவில்லை என கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்தா அமரவீர தெரிவித்துள்ளார். 2024 இலங்கை தன்னிறைவடையும் வகையில் நெல், சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் மிளகாய் பயிர்களுக்கு முன்னுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 76வது சுதந்திர தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் குதுவாகரன் குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளுக்கு பாடசாலை மாணவர்களுக்கேன எவருக்கும் சுதந்திரமில்லை. எமது உரிமைகளுக்காக போராடுவதற்கு எமக்கு சுதந்திரமில்லை. ஆகவேதான் நாங்கள் 4 பிப்ரவரி கரிநாளாக பிரகடனப்படுத்துகின்றோம் என அவர்கள் இன்னும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்கஸ்ரீ தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.